அவ்வளவு பக்தி நமக்கு வேண்டாம். அப்போ தாராளமா பெருமானை சேவிக்கலாம், திருமங்கையாழ்வார் திருவடிகளை எடுத்து நம்ம தலையால தரிக்கலாம். ஆக நாமத்தை சொன்னவனுடைய திருவடிகளை யம தர்மராஜன் கூட தன் தலையால தரிக்கிறான் இல்லையோ. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசகஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அன்னிரணாம்ன வைஷ்ணவானாம். ரொம்ப அழகான பிரமாணத்தை எடுத்து காட்டுவர்கள். விஷ்ணு தர்மமும் சரி, விஷ்ணு புராணமும் சரி, நாமசங்கீர்த்தன வைபவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசகஸ்தம், கீழே ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்தன் தான் மரணமடையப் போகிறான். பாசக்கயத்தோட யமபட்டர்கள் வந்துட்டா அவன் எப்படி இருக்கிறவனா இருக்கட்டும், அஜாமிழ உபாக்கியானத்தின் போது அவன் வாழ்நாள் முழுக்க துஷ்டனாகவே கழித்திருந்தாலும் யமதூதர்கள் கூட்டிண்டு போகாதபடி விஷ்ணு தூதர்கள் வந்து போராடினான்னு பார்க்குற முல்லியும் பாசக்கயத்தோட யமதூதர்கள் வந்து நிற்கிறா. வீச முடியலே விஷ்ணு தூத்தால் தடுக்கிறா. இவன் கடைசியில் நாராயணங்கிற திருநாமத்தை சொல்லிட்டான், அதனால் நீங்கள் அழைச்சின்னு போகிறதுக்கு விடமாட்டோம். விஷ்ணு தூத்தால் தடுத்தார்கள். வாக்குவாதம் முற்றித்து எது தர்மம் எது அதர்மம் சொல்லுன்னு ரெண்டு பேர் பேசிண்டா. எது வேதம் சொல்லித்தோ அது தர்மம், அதர்மஸ்தத் விபர்யயா, வேதோக்தம் எதுவோ தர்மம், வேதம் சொன்னத்துக்கு மீதூர்ந்து தான் அதான் அதர்மம் என்னை பேசி முடித்து இந்த யமதூதர்களுக்கெல்லாம் புரியலை. இவன்னா நாம் இந்த பாசக்கயத்தை வீசத்துக்கு போனால் தடுக்கிறாளே, வெறுமை கடைசி நிமிஷத்தில் ஒரு திருநாமத்தை சொன்னதுக்காக கிடச்சிருமா? வாழ்நாள் முழுக்க அவன் தாசியனிடத்திலேயே கிடந்தான், இப்போ பிராணம் போக போகிறது. இந்த பாசஹஸ்தத்தோடு யமதூதர்களை பார்த்த உடனே பயந்தான். தம் பிள்ளைகளிலே நாராயணன் ஒரு பிள்ளை, அவனை பயத்தோட கூக்குரலிட்டு கூப்பிட்டான். நாராயணன் கிட்டக்க வர்றதுக்குள்ளே நாராயணன் நாமம் சொன்ன பிரபாவம் இப்போ இவனுக்கு வந்திருக்கோ இல்லையோ, அதனால் விஷ்ணு தூதர்களும் பக்கத்தில் வந்துட்டா. நாங்கள் தான் விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின்னு போவோம்னு அவர்கள் சொல்ல, நாங்கள் தான் யமலோகத்துக்கு அழைச்சின்னு போவோம்னு இவர்கள் பேச, ஒத்தருக்கொத்தர் வாக்குவாதம், அஜாமலன் நடுவில் ஆனந்தமாக ரெண்டையும் இப்போ கேட்டுருக்கார். இவருக்கு தானே கொண்டாட்டம், அவள் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னு இவர் கொண்டாட்டம். ஆனால் கடைசியில் இவர்களுடைய சமாகமத்தினால தான் இவனுக்கே மோட்சம் கிடைத்ததுங்கிறது சரித்திரம். இவள் ஒத்தருக்கொத்தர் போராண்டிருக்கிறச்சே தோணி தான் யமதூத்தாளுக்கு, இதென்ன நம்ம கடமையை செய்யறதை போய் இந்த விட்டு தூத்தால் தடுக்கிறாளே, இவன் இப்படிப்பட்டவன் ஏன் கூட்டின் போக விட மாட்டேங்கிறான்னு யமனிடத்திலேயே கேட்டுடுவோம். நேர இவர்கள் யமபுரத்துக்கு போய் நின்னான். யமனை பார்த்து, நீ தான் எல்லாருக்கும் பிரபுன்னு இத்தனை நாளாக நம்பின்றிருந்தோம், இப்போ யாரோ வந்து எங்கள் வேலையை செய்ய விட மாட்டேங்கிறா, நீ பிரபுவா இல்லை ஜகத்துக்கு வேறு யாரேனும் பிரபுவா? கேள்வி கேட்டா யமதூத்தர்கள். அதுக்கு பதில் சொல்கிறான் இப்போ யமதர்மராஜன், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம், கையில் பாசக்கைத்தோடு இருக்கிற தங்காட்கள் ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய, தன் பட்டர்கள் யமகிங்கரர்களை கிட்டக்க கூட்டானான். அதுக்கு பெரியவர்கள் ரொம்ப ரசமாக வியாக்கியானம் எழுதியிருப்பா, சாமானியப்பட்டவர்களுடைய பேச்சல்ல இது, பரம பலிஷ்டனான யமதர்மராஜனுக்கும் கடமை தவறாதவரான யமகிங்கர்களுக்கு நடந்த பேச்சு. ஸ்வபுருஷம் தன்னாட்கள்ங்கிறதுனாலே அவர்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற கனிவு வந்துடுத்தான் யமனுடைய நோக்கத்திலே. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய கனிவான பார்வையோடு பார்த்தான், பாசஹஸ்தத்தோடு இருக்கிறவாளை பார்த்தான். வததி யமக்கில தஸ்ய கரணமூலே, யம தர்மராஜனே பேசினான். என்ன நாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை நம்ம போல ஏதோ ஏழை எளியவர்கள் சொன்னோன்னு வச்சுங்கோ, யாரும் பேசா நம்ப மாட்டான். ஆனால் யம தர்மராஜனே சொன்னான்னு சொன்னால் நம்பிக்கை வரும் இல்லையோ. வததி யமக்கில தஸ்ய கரணமூலே, கிட்டக்க கூட்டு ரகசியம் பேசினானான். இப்போ பாசஹஸ்தத்தோடு வந்து நின்று சத்தம் போட்டு கேட்டா, நீ பிரபுவா வேற யாரான பிரபுவான்னுட்டு, எதுக்கு சத்தம் போட்டில் முதல்ல கிட்டக்க வாங்கோ அப்படின்னு ரகசியமாக கூட்டானான். திருமுழிஷாழ்வார் பாசரத்தில் சாதித்தார், திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்களென்னான். யமதர்மராஜன் தன் தூதர்களை கிட்டக்க கூட்டுட்டு காதோட ரகசியம் சொன்னானான். என்ன சொல்லியிருப்பன், இனிமே அந்த மாதிரி ஸ்ரீவைஷ்ணவாள் வீட்டு பக்கம் போகாதே, ஒருத்தன் நாமத்தை சொல்லியிருந்தானா நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு தானே சொல்ல போகிறேன். நல்ல வார்த்தை தானே அது, இந்த மாதிரி நல்ல மேடை போட்டு வழக்கெல்லாம் போட்டு சொன்னா என்ன, பந்தல் போட்டு ரகசியமாக ஏன் கூட்டு சொன்னாங்கிறதுக்கு அங்கே அழகாக சமாதானம் சொல்கிறார். ராஜதாரான் மாகாஹான்னு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். ராஜா ராஜாவனுடைய பட்ட மகிழ்ச்சி, அந்த ராணியின் இடத்துல எனக்கு வேண்டி ஒருத்தர் ஆசைப்பட்டுட்டார், நிச்சயமாக மகாபாபம், தலையை கொய்து விட போகிறான், தண்டனை தான் கிடைக்க போகிறது, நான் அவரை கூட்டி இந்த மாதிரி தப்பான இடத்துல ஆசையெல்லாம் வைக்காதேன்னு சொல்லணும் இல்லையோ. நல்ல வார்த்தை தானே அவருக்கு உபதேசம் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி மேலே போட்டு எல்லாரையும் வரவழைச்சு ராஜபகிஷி பேரில் நீ ஆசை வைக்கக்கூடாதுன்னு என்னால் பேச முடியுமோ, பேசினா என் தலை முதல்ல போடும், ஏன்னா இப்படின்னு ஒரு எண்ணம் வேறு உனக்கு இருக்கான்னு ராஜா என் தலையை வாங்கிடுவாரோ இல்லையோ. இந்த எண்ணம் வந்த உடனே நான் முதல்ல சத்தம் போடாதே கிட்டக்கவா அப்படின்னு கூட்டு ராஜதாரான் மகா ஆசைப்படாதேன்னு தானே சொல்லணும். இப்போ இங்கே யார் ராஜா, சிவன் நாராயணன், யார் பட்ட மகிஷி, அவன் நாமத்தை சொல்லக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும்,
அந்த பட்ட மகிழ்ச்சி வீட்டு பக்கம் போகாதேன்னு தானே யம தர்மராஜன் இப்ப யம பட்டர்கள் இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் வததி யம கிள தச கரணமூலே கூட்டு ரகசியமா பேசினானாம். என்ன சொல்லியிருப்பன்? பிரபுரகம் அன்னென்னாம் ந வைஷ்ணவானாம் பரிகர மதுசூதன பிரபன்னான் மதுசூதனுடைய அடியவர்கள்னு ஆர் எங்கிருந்தாலும் இனிமே பாசக்கயத்தை தூக்கிண்டு அவ வீட்டு பக்கமே போகாதீங்கோ சொன்னா யம தர்மராஜன். அவ கேட்டா போகவே வேண்டாமான்? இல்லை இல்லை. அப்புறம் மாத்தி சொன்னான், போங்கோ, நாலு பிரதட்சிணம் பண்ணிட்டு ஸ்ரீபாதீர்த்தம் வாங்கிட்டு வந்துருங்கோ, அவ்வளவுதான் செய்யலாமே தவிர போகாம இருந்துட்டா அப்ப அவ தரிசனமே கிடைக்காது இல்லையோ. அதனால போயிட்டு வர வேணும். பிரபுரகம் அன்னென்னாம் நாம் மற்ற பேருக்குத்தான் பிரபுவே தவிர ந வைஷ்ணவானாம் வைஷ்ணவர்கள் எனக்கு பிரபுக்கள் என்று சொல்லித்தான் முடித்தான். ஆக யம தர்மராஜன் கூட திருநாமத்தை சொன்னவனை திரும்பி பார்ப்பதே இல்லையே. அந்த தைரியத்தில் தான் இப்போ தொண்டடுப்பிடி ஆழ்வாரம் சாதிக்கிறார். நாம் இனி நாவலுட்டு உதறுகின்றோம். நமன் தமர் தலைகள் மீதே, நம யம தர்மராஜனுடைய பட்டர்கள் அவர்கள் தலையில நாம் காலையிட்டு நடப்போம். நமன் தமர் தலைகள் மீதே மூவுல குண்டு மீழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலிப்பு உடமகண்டாய், இவ்வளவு தூரம் உமக்கு தைரியம் எப்படி வந்ததுன்னு ரங்கநாதன் தொண்டடிப்புடி ஆழ்வார கேட்கிறான். அப்ப ஆழ்வார் பதில் சொல்றார், மூவுல குண்டு மீழ்ந்த முதல்வ மூணு லோகத்தையும் உண்டாய் உமிழ்ந்தாய். முதல்வ ஜகத்காரண பூதனே, திரிவித ஜகத்து திரிவித காரணத்தம் பெருமானுக்குண்டுன்னு சொல்லுவார்கள் இல்லையோ, அவனே உபாதான காரணமாய் சககாரி காரணமாய் நிமித்த காரணமாய் இருக்கிறான். சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாய் இருக்கிறான். மூணு லோகத்தையும் பிரளயாபத்து வரும்போது தன் திருவுரதுக்குள்ளே வைத்து ரட்சித்து சிருஷ்டி காலத்திலே உமிழ்கிறான் இல்லையோ. மூவுல குண்டு உமிழ்ந்த நின் நாமங்கத்தான் ஆவலிப்புடமகண்டாய் முதல்வ, ஜகத்துக்கே கர்த்தாவல்லவா எம்பெருமான், நின் நாமம் கற்ற உன்னுடைய திருநாமத்தை கற்றேன் ஆவலிப்பு உடம கண்டாய், அதனால பிறந்த தைரியம் தான் எத்தனையும் நின் நாமம் கத்தன்னார் ஆழ்வார். உடனே வியாக்கியாதர் தெரிவித்தார், ஏன் மந்திரம் கற்றான்னு சொல்லியிருக்கலாமே, மந்திரம் தானே வசதி, ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருமந்திரத்துக்கு எத்தனை ஏற்றம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற 12 அக்ஷரத்துக்கு எத்தனை ஏற்றம், ஓம் நமோ விஷ்ணவேங்கிற 6 அக்ஷரத்துக்கு எத்தனை ஏற்றம். ஆழ்வார் இங்கே மந்திரம்னு சொல்லாமல் நின் நாமம் கத்தான்னு தெரிவித்தாரே ஏன்னு விசாரித்தார். மந்திரம்னா கூட சில யோக்கியத்தை வேணும் சொல்கிறதுக்கு, ஆனால் நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த யோக்கியத்தையும் தேவையில்லையோ இல்லையோ. மேலும் நாமம்னு சொல்லிட்டா அடியனுடைய தாயார் பேரை சொல்கிறதுக்கு நான் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? பேர் எங்கள் தாயாருக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கோ தாயார் பேரை சொல்கிறதுக்கு நான் பேரை சொல்ல இல்லை, அம்மானு கூப்பிடுறதுக்காக தாயேன்னு ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு எத்தனை தூரம் நெருக்கம் இருந்தால் ஒரு குழந்தை தாயின்னு கூப்பிடும். அதே போல் பகவன் நாமங்கிறது தாய் பேரை சொல்கிறாப்புல நமக்கு தாயேன்னு கூப்பிடுறதுக்கு மந்திரமா தந்திரமா ஓமா நமஹாவா ஒரு யோக்கியத்தை தேவையில்லையோ இல்லையோ. நின் நாமம் கற்றா அவலி படமகண்டாய், அதனால் உன் திருநாமத்தை வெறுமனே கற்றேன் கற்றாங்கிற இடத்துல அர்த்தம் சொன்னார். இதை வெறுமனே வாயால் சொன்னால் கூட போரும், மனசகாயம் இன்னிக்கேன்னு வியாக்கியானம். நம் மனசால் அறிஞ்சு திருநாமத்தை சொல்கிறோங்கிறது கூட இல்லை, வாய் வார்த்தையாக சொன்னால் கூட போரும் திருநாமத்தை. சஹஸ்ரநாமத்துக்கு ஸ்ரீ பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம்னு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கொஞ்சம் சிரமசாத்தியமான வியாக்கியானம் தான், நிறைய வியாக்கரண சூத்திரங்களை எடுத்து ஆண்டு இருக்கிறபடியால் கட்டம். அதுக்குன்னு அந்த வியாக்கியானம் தெரிஞ்சுட்டா தான் நாமம் நமக்கு பலத்தை கொடுக்குமா? இல்லை. நாமத்தை நாமத்துக்குன்னு சொன்னாலே பலம் கொடுக்கும். அது என்னமா சுவாமி, அர்த்தம் இல்லாமல் சொன்னாலும் பலம் கொடுக்குமான்னு கேட்பா. இங்கே விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லையோ, இந்த விளக்கு ஒரு சின்ன குழந்தை தொடரத்துக்கு போகிறதுன்னு வச்சுப்போம், போய் தொட்டுது சுட்டுடுது விளக்கு. உடனே குழந்தையோட அம்மா வந்து விளக்கோட சண்டைக்கு போயிட்டான், அது என்னம்மா என் குழந்தைக்கு விளக்கு சுடும்னு தெரியாது, தெரிஞ்ச வாழைத்தான் நீ சுட்டுருக்கணுமே தவிர தெரியாத வாழை நீ என்னம்மா சுடலாம்னு போய் கேட்டா. அக்னி பதில் சொல்லும், நான் தொட்டா சுடுறது என் ஸ்வரூபம் என் சுபாவம், உனக்கு சுடும்னு தெரியுமா இல்லையான்னு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடும். அதே போலத்தான் திருநாமங்களும், அதை தொட்டா பலத்தை கொடுத்துடும், நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு தொடரமா இல்லையாங்கிற கவலை திருநாமங்களுக்கு கிடையாது. அதனால தான் ஆழ்வார் நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடமகண்டாய், உன் திருநாமத்தை கற்றேன் தைரியத்தோடே பேசுகிறேன் ஆவலிப்பு உடமை கண்டாய். கண்டாய்னா பெருமானை பார்த்து என்னை பாருங்கிறார். ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் எழுதினார் பிரிவா சம்பளம் அந்த இடத்துல வியாக்கியானத்திலே, பெருமான் ரங்கநாதன் இடத்துல என்னை பாருங்கிறாரோ இல்லையோ, நன்னா தங்க பஸ்மெல்லாம் சாப்பிட்ருந்தா உடம்பு நிகு நிகுன்னு தைரியமாக இருக்குமா, இப்போ திருநாமத்தை சொன்ன உடனே என் சரீரம் எவ்வளோ அழகாக பளபளப்பாக இருப்பார். பெருமான் திரும்பி பார்த்தான், ஏன் எனக்கு என்ன குறை, ரங்கநாதனும் பளபளப்பா இப்போ கூட என்ன காப்பு சாத்தின்னு அழகாக சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, நானும் தான் பளபளான்னு இருக்கேன் நீரும் தான் பளபளான்னு இருக்கிற உண்மை எதுக்கு பார்க்கணும்னா, இல்லை நீ மண் சாப்பிட்ட பளபளப்பு நான் நாம சாப்பிட்ட பளபளப்புன்னார். மண்ணை சாப்பிட்டா பளபளான்னு இருக்காது, ஏன்னா மூவுல குண்டு உமிழ்ந்தான்னு இப்போ பாட்டு இருக்கோ இல்லையோ,
அப்போ அவன் தான் மண்ணு சாப்பிட்டான்னு தெரியறது. மண்ணை சாப்பிட்டா உடம்பு மங்கி போயிடும், திருநாமத்தை சாப்பிட்டா நான் எப்படி இருக்கேன் பார். ஆவலிப்பு உடமை கண்டாய் அரங்கமான அருளானே. ஆக கண்டாய்னா தட்டி பெருமாளை பாருன்னு காதை பிடிச்சி இழுக்கிறாராம். எங்கேயோ பராக்கு பார்த்துட்டுருக்காதே என்ன பார், எவ்வளோ அற்புதமாக என்னுடைய திருமேனி இருக்குப்பா. ஆவலிப்புடம் கண்டாய் அரங்கமான அருளானே, ஸ்ரீரங்கத்தில் வந்து நித்தியவாசமாக சயனித்திருக்கிறான் எம்பெருமான். எதற்காக? திருநாமத்தை சொல்லிண்டு யாரானு வருவர்களான்னு எதிர்பார்த்து எம்பெருமான் சயனித்திருக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்திலே நீங்கள் எதுக்கு இறங்கி வந்தாராம்? ரங்க ரங்க ரங்கன்னு ஆறானு கூப்பிடுவர்களா? என்னை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கா. அப்படி கூப்பிடலைன்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோத்த விலக்கி நாய்க்கிடுமினேன்னு தெரிவித்தார் ஆழ்வார். வாழ்நாள் முழுக்க ஆறான் ஒருத்தன் கேசவான்னு சொல்லலே, ஸ்ரீரங்கநாதான்னு சொல்லலே, ஸ்ரீரங்கம்னு சொல்லலைன்னா திரு அரங்கம் என்ன? அப்படி திருவரங்கம்னு சொல்லாமல் இருந்தால் புல்கவ்வ கிடக்கு நீரேன்னு போச்சிடும். நமக்கு பிராணன் போன விற்பாடு இந்த சரீரம் கீழே கிடக்கச்சே பட்சிகள்லாம் வந்து கொத்தின்னு போகிறதுக்கு வருமா, வரச்சே அப்படி கவ்வி கவ்வி பார்க்கறது. புல் உண்ண கிடக்குன்றீரேன்னு எழுதியிருக்கணும், பட்சிகளுக்கு உண்ணும்படி உம சரீரம் கிடக்குமேனுட்டு எழுதலாழ்வார். புல் கவ்வ கிடக்கு நீரேன்னார். பறவை வந்து வாய் அப்படி கவ்வி பார்க்கும், இந்த சரீரம் உயிரோடு இருக்கிறச்சே ஸ்ரீரங்கான்னு சொல்லியிருக்கான்னு பார்க்குமா. சொல்லியிருக்கலேன்னு தெரிஞ்சால் இந்த சரீரத்தை தொட்ட பாபம் நமக்கு வேண்டான்னா அப்படின்னு விட்டுட்டு போடுமா. அதனால தான் புல் கவ்வ கிடக்கு நீரேன்னு அழ்வாருடைய போஷரம். ரங்கநாதான் ஒரு தடவை சொல்லாவிட்டாலோ, ஸ்ரீரங்கம்னு வாயால் ஓதாவிட்டாலோ, மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்த விலக்கி நாய்க்கிடுமி நீரே. அவன் அப்போ நிருபசு, நிருபசுனா இருகால் மாடுன்னு சொல்லுவார்கள். ஞானேன ஹீனகா பசுபிஸ்தமானஹா. ஒரு தடவை பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலே இவன் வாழ்ந்த என்ன பயன்? அவனுக்கு இனிமேல் சோறு போடாதீங்கோ. அந்த சோத்தை வாங்கி நாய்க்கிடுமி நீரே, அது எத்தனை நன்றி காட்டுறது நமக்கு. ஒரு பிடி சோற்ற இட்டத்துக்காக நாய் இவ்வளவு நன்றியோடு இருக்கு. இவனை சிட்டித்தத்துக்கு ஒரு தடவை இவன் திருநாமத்தை கூட திரும்ப சொல்லலேன்னா எனத்துக்கு வேறு சோட விட வேண்டும், எடுத்து நாய்க்கு போட்டுருங்கோன்னார். இன்னொரு ஆழ்வார் கேட்டுண்டார், ஓ இவன் சோத்தை வாங்கிவிட்டா அவனுக்கு பசிக்குமேன்னார். அவர் பதில் சொன்னார், புல்லை திணிமினேன்னார். அவர் பசுவாயிட்டானு இல்லையோ, அப்போ புல்லு தான் அவனுக்கு ஆகாரமாக போட வேண்டும், புல்லையே திணிக்க வேணும்னு பாசுரம். ஆக அவலிப்படமகண்டாய் அரங்கமான் அகருளானே என்ன முதல் பாசுரத்தாலே திருநாமங்கள் ரக்ஷகம் ரக்ஷகம்னு தெரிவித்தார் ஆழ்வார். யமபயத்தையே நீக்கிவிடும்னு பாசுரம். அடுத்த பாசுரத்தாலே திருநாமங்கள் ரக்ஷகம் மட்டுமல்ல எத்தனை இனிமையானவை, அதை சொல்லும் இன்பத்தை தாண்டி மோட்சத்தையே கொடுக்கறதாக இருந்தாலும் வேண்டாம்னு மறுத்துவிட்டார். பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமர ரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவபெருனும் வேண்டேன் அரங்கமான அருளானே. என் இந்த பாசுரம் ரக்ஷகம்னு சொன்னவருக்கு மோக்ஷம் கொடுக்கிறேன்னார் பெருமாள். நான் கேட்கவே இல்லையே, நீ கொடுக்குற மோக்ஷம் எனக்கு வேண்டாம், திருநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன்னு விட்டார். மூணு பேர் மறுத்தார்கள். ஹனுமான் ஸ்னேகோமே பரமோராஜன்னு துவைநித்தியம் பிரதிஷ்டிதா வேண்டான்னு விட்டார். திருப்பானாழ்வார் என் அமுதனை கண்டகன்கள் மத்தொன்னனை காணாவேன்னார். தொண்டடிப்புடியாழ்வார் அச்சுவபெருனும் வேண்டேன் அரங்கமான் அருளானேன்னார். இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல தான் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் இருக்கா. திருப்பாணாழ்வார் சன்னதியும் சரி, ஹனுமார் சன்னதியும் சரி, பக்கத்தில் தொண்டடிப்புடி ஆழ்வார் சன்னதி, மூணு பேருமே ஸ்ரீவைகுண்டத்தை உபேட்சித்து ஸ்ரீரங்க அனுபவத்தை அபேட்சித்தவர்கள். இதைத்தான் பட்டரும் சாதித்தார். ரெண்டு பேர் சரி, ஹனுபூஷ விபீஷண யோகோஸ்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷ ரகுநாயக நிஷ்கிரய பூதம் புவி ரங்கதனம் ரமையேதே. ஆ திருநாமத்தை ஸ்ரீரங்கத்திலிருந்து சொன்னால் மோட்சத்தை காட்டிலும் அது இனிக்குங்கிறத பார்த்தோம். ஆக பகவானுக்கும் ரக்ஷகத்துவ போக்யத்துவங்கள் உண்டு, அவன் திருநாமங்களுக்கும் ரக்ஷகத்துவ போக்யத்துவங்கள் உண்டு, சமம்னு பார்த்தோம். ஆனால் அவனை காட்டிலும் அவன் திருநாமங்களுக்கு ஏத்தங்கிறதத்தான் ஆண்டாள் நிரூபித்து காட்டினாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடிங்கிற பாசுரத்திலே வெறும உத்தமனை பாடியிருந்தாலே போரும், ஆனால் அவன் பேர் பாடுறதுண்டான தனிச்சிறப்பு. அதனால தான் பெரியவாச்சான்படியும் ஒரு சூத்திரம் அமைத்து அவனை காட்டிலும் அவன் திருநாமத்துக்கு ஏற்றம் உண்டுன்னு ஸ்தாபித்தார். இந்த விஷயம் திருமாலை முழுக்க சொல்லப்பட்டது. அதில் ஒரு கதை சொல்கிறார், நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி நரகமே சுவர்க்கமாக மாறுடுத்தான் முத்கலோபாக்கியானம்னு கதை சொல்லுவார்கள். நமனும் முத்கலனும் பேச, முத்கலன் யமபட்டணத்தின் வாசலில் வந்து நிற்கிறான். யமன் அவன் இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்தி நாம சங்கீர்த்தன வைபவத்தை சொல்லி கிம் தொயா நார்ச்சுதோ தேவ கேசவா கிளேசநாசனஹ. ஒரு தடவை கீழே இருக்கிறச்சே கேசவன் திருவடிகளுக்கு நீ புஷ்பார்ச்சனை பண்ணதில்லையா, கேசவாங்கிற திருநாமத்தை சொன்னதில்லையா, யமனுக்கு யார் நரகத்துக்கு வந்தாலும் பிடிக்காது. நாம் நினச்சிட்டு போ நரகத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்குன்னு அவர் இருக்காருன்னுட்டு, அவருக்கு யாரான்னு வந்துவிட்டா தனக்கும் கட்டம் வந்தவனுக்கும் கட்டம்.
அதனால விடாம உபதேசிப்பர் வேண்டாம் இந்த ஊர் பக்கம் வராதீங்கோ நமனும் முத்கலனும் பேச வாசல்ல நின்னுட்டு ரெண்டு பேரும் பேசுறா முத்கலனும் யமனும் நாம சங்கீர்த்தன வைபவத்தை பத்தி பேசின்னு இருக்கா நரகில் நின்னார்கள் கேட்க உள்ளுக்குள்ள இருக்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காளாம் நரகில் நின்னார்கள்னா நரக அனுபவத்தை பாபத்தின் பலத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா அவர்கள் கேட்டு இருக்கா இது இன்னும் கர்மயோக தசையிலேயோ ஞான யோக தசையிலேயோ கேட்கல பாபத்துக்கு பலத்தை அனுபவிச்சுருக்கிற நரக அனுபவம் அந்த தசையில கேட்டு இருக்காளோ இல்லையோ நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு யமன் கிட்டக்க உள்ள வந்தார் வந்து பார்த்தா தன் ஊரே காணும் என்ன அடுத்துன்னு இந்திரப்பட்டினமா மாறிப்படுத்தான் நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி ஆக நரகத்தை மாத்தி புல்லெழுந்தொழியும் அன்னேன்னு சாதித்தார் ஆழ்வார் அதில் புல்மண்டி போகும்படி சொர்க்கலோகமாக மாத்துமென்னால் திருநாமத்துக்கு எத்தனை வைபவம் இருக்க வேண்டும் ஆக சாஸ்திரமும் போதித்து சர்வாணி ரூபாணி விசித்த தீரகா நாமானி கிருத்வா அபிவதனியதாஸ்தே நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னு புராணங்கள் அத்தனையும் சொல்ல வந்தன நாமசங்கீர்த்தத்தால் தான் கலியுகத்திலே சுலபமாக பெருமானை அடையலாம்னுட்டு பெரியோர்களுடைய சம்பாதத்தை பார்த்தாலும் அதே போலத்தான் தெரிகிறது நூற்பாசிரத்தில் தெரிவித்தார் மூன்னெழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் மூணெழுத்துடைய பேர் க்ஷத்திரபந்துன்னா க்ஷத்திரியர்களிலே தண்ணியன் அவன் வெகு நாட்களாக வாழ்நாள் முழுக்க தவறான காரியத்திலே ஈடுபட்டான் ஆரோரு பெரியவருடைய அனுகிரகம் அவனுக்கு கிட்டித்து அவர் திருநாமத்தை பற்றி சொன்னார் திரும்ப திரும்ப சொன்ன மோட்சத்துக்கே போயிட்டானான் பாபிஷ்டகா க்ஷத்திரபந்துஷ புண்டரீகஷ புண்ணிய கிருத்து என்ன பிரமாண வாக்கியம் சொல்லுவார்கள் க்ஷத்திரபந்துங்கிறவன் பாபிஷ்டனாக இருந்தாலும் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி அவர் திருநாமத்தை சொன்னபடியாலே மோட்சத்துக்கே போனான் மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் பரமமான கதிக்கு க்ஷத்திரபந்து போனானேன்னார் ஆழ்வார் பாசரத்தில் மூன்றெழுத்துன்னு அருள்யோ எது மூன்றெழுத்து ஸ்ரீதரஹா மாதவா என்ன எடுத்தால் கோவிந்தா எது எடுத்தாலும் மூன்றெழுத்து ஆனால் ஏன் மெனக்கட்டு மூன்றெழுத்துன்னு சொன்னாரான் பிரிவாசந்த சாதித்தார் என்ன நாமம்னு சொல்லிட்டா ஓ இதுதான் நமக்கு தெரிஞ்ச நாமமாச்சேன்னு கேட்டுக்கவே மாட்டானான் மூணெழுத்துன்னு மறைச்சி சொன்னால் எது மூணெழுத்துன்னு ஆசையோடு வருவனோ வர்றவனுக்கு நான் நிறையா மூணெழுத்து சொல்லி கொடுத்துருவேன்னார் கோலுக்கு போகிறோம் பிரசாதம் கொடுக்குறா நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு கையில் எடுத்துன்னு வாங்கோ ஒருத்தரும் கவலையப்பட மாட்டான் வெறும் கையை உத்திரியத்துக்குள்ளே இப்படி மறைச்சி வச்சு எடுத்துன்னு வாங்கோ பெருமாளுக்கு மட்டும் ஏதோ இஷ்ட விநியோகம் இவருக்கு மட்டும் தனியாக லட்டு பிரசாதம் கொடுத்துருக்கா போல் இருக்கு அப்படின்னு பேசுவார்கள் அதனால் எத்தையுமே மறைச்சாத்தான் விஷயம் கௌரவத்தோடையே தோத்தும் மறைச்சுட்டார் இங்கே ஆழ்வார் மூன்னெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் ஆக திருமாலப்பாசரம் பிரபந்தம் முழுக்க நாமசங்கீர்த்தனத்தின் வைபவம் திருமங்கியாழ்வார் அழகா சாதித்தார் நாம் பெருமானை குறித்து நாமத்தை கூட்டேன் ஆனால் சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் இவர் பைத்தியம்னு ஊர் முழுக்க பேர் சொல்லும் ஆழ்வாரே அதை சொல்லிக்கிறார் அத்தா அரிய என்னை அழைக்க பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை முத்தேமணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே அத்தா அரியேன்னு கூப்பிட்டாராம் இவர் என்ன ஏதோ நாமத்தை சொல்லிண்டே தெரிஞ்சுட்டுருக்காரே இவருக்கு வேற ஒன்றும் லௌகிக்கமே புரியாது போல் இருக்குன்னு பித்தன் பேர் கொடுத்தா எல்லாரும் பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை முத்தேமணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே இவன் நாலு பேர் என்ன பித்தன்னு சொல்லிட்டுக்கிறதுக்காக நான் நாமத்தை சொல்கிறத மாத்தினோட போகிறதே இல்லை மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகேனே குலசேகராழ்வார் சாதித்தார் பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயரே எவர்க்கு மிதி பேசியன் ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன் இவர் நாமசங்கீர்த்தனம் பண்ண பண்ண எதிர்க்காரா பார்த்து சொன்னார் இப்படியே இவர் காலத்தை கழிச்சுருக்கார் பேய்த்தனம்னாலாம் ஆழ்வாருக்கு அவளை பார்த்தா பேயாட்டம் தோன்றது அவர்களுக்கு ஆழ்வாரை பார்த்தா பேயாட்டம் இருக்கு சிறைக்குள்ளே ஒருத்தனை அடைச்சி வச்சு விட்டா கம்பி நடுவில் இருக்கும் உள்ளே இருக்கிறவருக்கு வெளியில் இருக்கிறவளை பார்த்தா சிறையில் இருக்காப்பில் இருக்கும் வெளியில் இருக்கிறவனுக்கு உள்ளே இருக்கிறவனை பார்த்தா சிறையில் இருக்காப்பில் இருக்கும் ஆழ்வாரத்தான் சொல்லுண்டார் பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயரே எவருக்கு மிதி பேசியன் அதனால் நாமத்தை பாட வரச்சே எதிர்ப்புகள் வரலாம் கேலிக்கூத்துக்கள் வரலாம் எது வந்தாலும் அதை கண்டு கலங்கவே கூடாது சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகுன்னு சொல்லுவார்களோ இல்லையோ எதற்காக நாமத்தை நாம் பாடினாலும் சரி கூப்பிடுறதுக்காக நாமத்தை சொன்னாலோ பரிகாசத்துக்காக சொன்னாலோ அடையாளத்துக்காக சொன்னாலோ எதற்காக சொன்னாலும் அது கொடுக்கிற பலத்தை கொடுக்கும் நாம் கையை தட்டின்னு ஆடுறதுக்கு ஆரம்பிக்கச்சே நாலு பேர் கேலி பேசுவா பத்து பாசரம் நம்மாழ்வார் பாடினார் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதல செறப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தங்கடல் வட்ட துள்ளீரே பகவன் நாமத்தை சொல்லிட்டு போக ஆரம்பிச்சே உலோகர் சிரிக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே
இந்த உலோகர்கள் நாஸ்திகர்கள்லாம் கை தட்டி கேலி பண்ணலாம். நாம் கேட்டால் ஆழ்வாரே உமக்கு என்ன, நீர் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் குக்கிராமம், அங்கேருந்து பஜனை பண்ணிட்டு போடுவீர், நாங்கள்லாம் மகாநகரத்தில்தான் வாழறோம், இங்கே கேலி பண்ணுவாள்னுட்டு நன்னா பண்ணிட்டமே, கை தட்டித்தானே கேலி பண்ணுவா, அவள் கை தட்டுறதை தாளமாக வச்சுன்னு நீ ஆடேன், நாலு நாள் சேர்ந்து கை தட்ட போகிறா, அஞ்சா நாள் உன்னோட சேர்ந்து ஆடிண்டு போட மாட்டானா, எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள்லாம் சேர்ந்து கண்ணனுக்காக ஏற்படுத்தி நீ ஆடிண்டுருக்கா, நமக்கு இன்னும் அந்த தைரியம் வரலை. ஆனால் எங்கெங்கேயோ வெள்ளக்காரர்கள் அத்தனை பேர் வந்து புரி ஜெகநாத க்ஷேத்திரத்திலேயும் அங்கங்கே போய் எப்பேற்பட்ட நர்த்தனம் பண்ணுறா, வெட்கத்தை விட்டுடுறா. அது ரொம்ப முக்கியம். வைஷ்ணவனுக்கு வெட்கம்னு இருக்கிற வரைக்கும் நாமத்தை சொல்கிறதுக்கும் தைரியம் வராது, நாம சங்கீர்த்தனத்துக்கோ ஆடுறதுக்கோ தைரியம் வராது. குலசேகர ஆழ்வார் சாதித்தார், தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலர்ந்தழை தயர் எய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற அடியார்கள் அவர்களோட சேர்ந்துட்டோம்னா கண்பயனாவதே, அந்த கூட்டத்தை பார்க்கிறதே தான் பாக்யம் என்று குலசேகராழ்வாருடைய பாசுரம். ஆக நாம சங்கீர்த்தனம்ங்கிறது அனிஷ்டங்களை தொலைக்கும்னு பார்த்தோம், பாகவத சமாகமம் பகவத் அனுபவம் பகவத் தரிசனம் கொடுக்குங்கிறதையும் பார்த்தோம். அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறபடியாலும் போக்யமாகவும் ரக்ஷகமாகவும் இருக்கிறபடியாலும் பகவன் நாமங்களே நமக்கு சிறந்த உபாயங்கிறதை பெரியோர்கள் எடுத்து காட்டினார். ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாமத்தை எதற்காக நாம் பயன்படுத்த வேணும்? ஒருத்தனுக்கு ரத்தனம் கிடைச்சது, மீனவன் ஒருத்தன், அவன் ரத்தனம் மீனனுடைய வயத்தில் சிக்கிண்டுது, மீனை வலை போட்டு பிடிச்சிட்டான், மீனை வெட்டினா உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தனக்கல் கிடைச்சிது, ரத்தனத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. நேரெடுத்துன்னு போய் ஒரு வியாபாரி செட்டியார்கிட்ட விற்கிறதுக்கு போனான், எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டான், 50 ரூபான்னா, ஏன்னா இவனுக்கு மதிப்பு தெரியாதுன்னு அவன் தெரிஞ்சுனுட்டான், 50 ரூபான்னா அவனுக்கு திருப்தி, ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கும் இல்லையோ, 50 ரூபாய் வேண்டாம் வந்துட்டான். வியாபாரி நன்னா புடம் போட்டதாக அதை மெருகி ஏற்றினா, தேசத்து ராஜாவிடத்தில் எடுத்துன்னு போனால் உனக்குன்னு தேசம் முழுக்க தேடி கொண்டுருக்கேன், 1 கோடி ரூபான்னா, ராஜா பேசவே இல்லை, 1 கோடி கொடுத்து வாங்கினுட்டான். ராஜாவுக்கு இப்போ ரத்தனத்தோட மதிப்பு தெரியும் இல்லையோ, அவர் அடுத்த தேச ராஜாவுக்கு இன்னும் பளபளப்பேத்தி 2 கோடிக்கு வித்து விடலாமே, பண்ண மாட்டார். அவர் ஒன்றும் தங்க கழுத்தில் போட்டு ஆனந்தப்படுவர், இல்லை இளவரசனுக்கோ ராணிக்கோ கழுத்தில் போட்டு ஆனந்தப்பட்டுடுவர். ஒரே ரத்தனம் 50 ரூபாய்க்கும் விலை போச்சு, 1 கோடி ரூபாய்க்கும் விலை போச்சு, தானே விலை போகாமலே அனுபவிக்கவும் பட்டது அந்த ரத்தனத்தை போல பகவன் நாமங்கள். அதை வியாதி போகணும் அல்லது படிப்பு வரணும் இந்த சாதாரண பலன்களுக்காக பயன்படுத்தினால் அதை 50 ரூபாய்க்கு விலை பேசுகிறா போலே. மோட்சம் வேணுங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் அது 1 கோடி ரூபாய்க்கு நாமத்தை விலை பேசுகிறா போலே. ஸ்வயம் பிரயோஜனமாக அந்த திருநாமத்தை சொல்லும் இன்பத்துக்காகவே திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினால் அது ராஜா தன் கழுத்திலேயே போட்டுண்டு பார்த்தா போலே. இப்போ நாம் செம்படவனாக இருக்கணுமா, வியாபாரியாக இருக்கணுமா, ராஜாவாக இருக்கணுமான்னு நாம தானே முடிவு பண்ணிக்கணும். நாம சங்கீர்த்தனத்தை அதன் பலத்துக்காக பண்ண வேணுமே தவிர இன்னொரு பலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ எதுவுமே கிடைக்காதான்னு கேட்பா. இந்த லோகத்தில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே வேணும், எல்லாருக்குமே வேணும் தான், இது அவகாத ஸ்வேதம் போலேன்னு சொல்லுவார்கள். நாம சங்கீர்த்தனத்தை ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணிடுவோம், நெல் குத்துறோம், குத்தரைச்சே தானே நம்மக்கிட்ட வியர்வை வர சொல்லியோ, வியர்வை வர்றதுக்கு ஆறு நெல் குத்தலை, நெல்லு குத்தச்சே வியர்வை பெருகினா போலே நாம சங்கீர்த்தனத்தை அதன் இன்பத்துக்காகவே சொன்னால் தானே குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்குன் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணாயன்னு நாமம். ஆக நாராயண நாமத்தை சொல்லும்போது குலந்தரும் செல்வன் தந்திடும் இதெல்லாத்தையும் கிடைக்கிற இஷ்ட பிராப்தியை சொன்னார். அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் தொலைக்கும், நம்ம சிரமங்களை போக்கிடுங்கிறதுக்கு அனிஷ்ட நிவர்த்தி சொன்னார். நீழ்விசும் பருளும் மறுபடியும் இஷ்டப்பிராப்தி சொல்றார். ஆக இந்த ரெண்டத்தையுமே நமக்கு பண்ணி கொடுக்கும். ஆனா இதை கேட்டா மோட்சம் கிடைக்காது. இப்ப எனக்கு இப்ப வியாதி போகணுங்கிறதுக்காகவோ கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காகவோ வீடு வாங்கணுங்கிறதுக்காகவோ சாசன பாராயணம் பண்ணா மோட்சம் கிடைக்காது. நமக்கு அதுக்கும் இல்லாம சொல்லணுங்கிற இன்பத்துக்காக சொல்லுட்டா மோட்சத்தையும் கொடுக்கும் இகலோக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால மாத்தி நாம பண்ண வேண்டாம். நிஷ்காமியமாக பெருமான் திருவடிகளுக்கு ஆனந்தத்துக்காகவே தொண்டடிப்புடியாழ்வார் கடைசி பாசுரத்தில் சொன்னார், வளவிடுந்தவளமாட மதுரமான ஹரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலே துளவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடிப்பொடி சொல் இளையபொன் கவிதையிலும் எம்பிரார்க்கினியவாரே. இவ்வளவு அழகா பாட வந்துட்டீரே, நீர் என்ன பெரிய வித்வானான்னு ஆரோ கேட்டாலாம். ஆழ்வார் பதில் சொன்னார், கேட்கிற அவருக்கு பிடிக்கிறது பாடுற நான் பாடுறேன், இன்னொருத்தருக்கு பிடிக்கணுங்கிற தேவை எனக்கு இல்லைன்னு விட்டார். கிமிருஷ்டம் சுதவச்சனம்னு சொல்லுவார்கள், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மணலை சொல் கேளாதவர். குழலை யாழை இனிதுன்னு ஆறு சொல்லுவார்கள், தன் குழந்தை உளரலை கேட்காதவன் தான் சொல்லுவன்.
பெருவாளை பொறுத்த வரைக்கும் தொண்டரடிப்புடி ஆழ்வார் தான் குழந்தை. அவர் பேசினுக்கிறது தான் சுதவச்சனம். அதே போல நாமும் நாமங்களை சொன்னால், குழந்தையானவன் நாமத்தை சொன்னான், எத்தனை குற்றத்தோடு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுவோம்னு தாயை போல வத்சலனான ரங்கநாதன் நம்மையும் ஏற்றுக்கொள்ளுவான். அதனால் அவனுடைய ஆனந்தத்துக்காக சுயம் பிரயோஜனமாக நாமத்தை பாட வேண்டும். நாமத்துக்கு வைபவத்தை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இனி சஹஸ்ரநாமத்தினுடைய வைபவம் என்ன, அதை எப்படி தர்மபுத்திரன் கேட்க பீஷ்மாச்சாரியர் சொல்லுகிறாருங்கிறதை நாளை சாயங்காலம் இந்த கோட்டியிலே